லுக் மை சைல்டு, சந்தேகங்கிறது புற்றுநோயை விட கொடுமையான வியாதி. அந்த வியாதியை வளர விட்டா வாழ்க்கையே நரகமாயிடும். அத நான் புரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர். இப்ப சந்தேகப்படுறத அடியோடு நிறுத்திட்டேன். அத நான் எப்படி நம்புறது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் கணவர் காரண ஷீலாங்கிற பொண்ணோட விசிட்டிங் கார்டை பார்த்தேன். பழைய ராதாவா இருந்திருந்தா நான் பத்திரகாளியா மாறியிருப்பேன். ஆனா இப்போ அத பத்தி ஒரு வார்த்தை கூட என் புருஷன்கிட்ட கேட்கல தெரியுமா? ஏன் கேட்கல டாக்டர்? என் புருஷன் ஒரு ஆபீசர், பிசினஸ் சம்பந்தமா பல பேர் அவரை பார்க்க வரலாம். அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன். ராஜேஷ், உங்களது நட்பு எனக்கு கிடைத்தது நான் செய்த பாக்கியம். தயவு செய்து நான் கேட்டிருந்த பணத்தை கொண்டு வரவும். உங்களுக்காக இன்றிரவு மாதா கோவிலில் நான் காத்திருப்பேன். உங்கள் ஆதரவை நாடும். ஷீலா, என் மாமனார் பெரிய பணக்காரர். இதுவரைக்கும் அவர்கிட்ட நான் எந்த உதவியும் கேட்டதில்லை. உனக்கா இந்த பணத்தை கை நீட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, நான் உங்களை நிச்சயம் மறக்க மாட்டேன். என்ன நீ மறக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த உதவியே செய்யறேன். வர்றேன். ஹலோ மிஸ் ராஜேஷ். இன்ஸ்பெக்டர், மே ஐ கம் இன்? ஓ, பை ஆல் மீன்ஸ் வாங்க. தேங்க்யூ. இந்த நேரத்துல உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பிரமாதம் உங்க வரவேற்பு இன்ஸ்பெக்டர். ஐ மீன் உங்க வரவேற்பு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன. ஆமா, உங்க வைஃப் வீட்டுல இல்லையா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கா. ஐ சி. லாரன்ஸ் மரணத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது விவரங்கள் தெரியுமா? ஜனன மரண கணக்கு எடுக்கிற ஆபீசர் நான் இல்லை. ரொம்ப சிரமங்கள் எடுத்துக்கிட்டு லாரன்ஸ் மனைவிக்காக எங்ககிட்ட சாட்சி சொல்ல வந்தீங்களே, அதனால அது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமோன்னு தான் கேட்டேன். எந்த விதமா லாபத்தை எதிர்பார்த்து நான் லாரன்ஸ் மணிக்கு உதவி செய்ய வரல. ஜஸ்ட் a piece of information I passed on to you, that's all. ஆமா, இந்த கொலை விஷயமா யாராவது துப்பு கொடுத்தா 10,000 ரூபாய் பரிசு கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்கமே. Why don't you try for it? அந்த பணம் எனக்கு தேவையில்லை. 10 பேருக்கு பண உதவி செய்ய என்னால முடியும். அதான் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன். What do you mean? I mean, இந்த அருமையான பங்களா, விலை உயர்ந்த பொருள்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப வசதி படிச்சவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். வாட் இஸ் திஸ் ரூம்? அது என் ஸ்டடி ரூம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உள்ள போய் பார்க்கலாமா? தேங்க்யூ. பியூட்டிஃபுல் ரூம், நிறைய புக்ஸ் வச்சிருக்கீங்களே. எஸ், இட்ஸ் மை ஹேபிட். புத்தியையும் தீட்டுவீங்க, கத்தியையும் தீட்டுவீங்களோ? Inspector, I don't get you. I mean, this sword. ரொம்ப கூர்மையா இருக்கு, ஒரே வெட்டில தலை போயிடும் இல்லையா மிஸ்டர் ராஜேஷ்? கொலை பொருளா இல்ல, கலை பொருளா வச்சிருக்கேன். உங்க கலைப்பொருள் ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்கினீங்க? அது எங்க பரம்பரை சொத்து. ஓஹோ, அப்படியா? கடிகாரம் நிக்குது, கேலண்டர் 1ஆம் தேதியிலே இருக்கு. ராஜேஷ், ஏப்ரல் 1ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் தெரியுமில்ல? தெரியும், முட்டாள்கள் தினம். ஒரு வேடிக்கை பாத்தீங்களா, ஏப்ரல் 1ஆம் தேதி தான் லாரன்ஸோட மூச்சும் நின்னு இருக்கு, இந்த கடிகாரமும் நின்னு இருக்கு. ஆமா, இத்தனை நாளா இதுக்கு ஏன் சாவி கொடுக்கல? இதுல தேதி மாத்தப்படல? அது வந்து என் ஒய்ஃப் பழக்கமா செய்யறது, இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால. என்ன சார் அது, ஒவ்வொருத்தன் ஒய்ஃப்கா என்னெல்லாம் செய்யறான், நீங்க இது கூட செய்யக்கூடாத? ராஜேஷ், லாரன்ஸ் கொலை விஷயமா யாரையெல்லாம் சந்தேகப்படுறோமோ அவங்களையெல்லாம் தீவிரமா விசாரிச்சுட்டு தான் இருக்கும். அது கொலைதான்னு எப்படி சார் அவ்வளவு உறுதியா நம்புறீங்க? ஏன் விபத்தாரக் கூடாது? இட்ஸ் இம்பாசிபிள் மிஸ்டர் ராஜேஷ். இறந்து போன லாரன்ஸ் பல கல்யாணமான பெண்களோட தொடர்பு வச்சிருந்திருக்கிறார். அது மாதிரி அவருடைய மனைவி ஷீலாவும் பல கல்யாணமான ஆண்களோட, அதுவும் குறிப்பா
உங்களை மாதிரி கல்யாணமான ஆண்களோட தொடர்பு வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ரெண்டு பேருமே ஷேடி கேரக்டர்ஸ். சோ கள்ளக்காதல் விவகாரத்துல தான் இந்த கொலையே நடந்திருக்கு. ஆனா கூடி சீக்கிரம் நாங்க இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே? மறுபடியும் வருவேன். ஐ மீன் பக்கத்து தெருவுக்கு அப்ப சாப்பிடுறேன். என்ன குட்டியும் கையுமா வந்திருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது குச்சியை உடைக்க ஜப்பான் போறீங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்குக்கும் கடன் கொடுத்திருக்கீங்க. என்னமோ ஷீப்பு கண்ணாடி விக்கிற மாதிரி சின்ன பொட்டியா கொண்டாந்துருக்கீங்க. அத்தனை பேங்க்ல இருந்து வந்த வட்டியில எட்டு கப்பல் வாங்கி ஏத்தன்ஸ் கனுப்பியாச்சு. எங்க கல்யாணத்தை மட்டும் எளிமையா நம்ம ஊர் எல்லையம்மன் கோயில நடத்துறதா ஏத்தன்ஸ் மாரியம்மனுக்கு வேண்டிட்டு இருக்கேன். அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு. சரி பொண்ண பாக்கலாமா? ஏ முகத்தை பாக்குறீங்களே பத்தாத. அதனால்தான் உங்க பொண்ணு அவசியம் பார்த்தாங்கிற பயமே வந்துருச்சு. மாப்பிளே என் பொண்ணு என்னை விட அழகாவே இருப்பா. இப்படித்தான் எல்லா பொண்ணுங்களும் சொல்லிட்டு தெரியறானுங்க. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. முதல்ல பொண்ண வர சொல்லுங்க. காமினி. என்னம்மா கூட்டீங்களா? இவதான் என் பொண்ணு கரண்டி காமினி. யாருப்பா அது? பழைய துணிக்கு பாத்திரம் கொடுக்கறதா? என்ன பத்தி நீங்க சரியா சொல்ல வைக்கலையா? என்னம்மா அது? இவர்தான் நான் பார்த்து வச்சிருக்கிற வருங்கால மாப்பிள. என்ன சத்தம் மாப்பிள பிடிச்சிருக்க? போங்கப்பா எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா உங்க பொண்ணு எப்படி வெக்கப்படுது பாத்தீங்களா? அப்படிதாங்க வெக்கப்படும். ஏன்னா அதுக்கு இதாங்க முதல் கல்யாணம். இன்னும் ரெண்டு மூணு ஆச்சுன்னா சரியா போயிடும். ஆமா மாமா எப்படியும் உங்க பொண்ணு சம்மதிச்சிருச்சு. உடனே சம்மந்தம் பேசிடுவோமா? மாப்பிள அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை சொல்லுங்க. நீங்க முத முதல்ல ஜப்பான்ல உடிச்சிங்களே சமக்குச்சி, அவரை மறுபடியும் என் கண் முன்னால நீங்க ஒடிக்கணும். நான் ஒடிக்க தயார். ஆனா அவர் இப்ப ஜப்பான்ல இருக்காரு. அதான் இல்ல இப்ப அவர் கஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. மாமா நம்ம நாட்டுக்கு வந்தவன நான் விரும்பாலியா உபசரிக்கணும்னு பாக்குறேன். நீங்க நோயாளியா மாத்த பாக்குறீங்களே நியாயமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் லட்சியத்தை நீ நிறைவேற்றணும். முடியுமா முடியாதா? நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. நீங்க சமக்குச்சியோட மோதறீங்க ஜெயிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் காமினிக்கும் கல்யாணம். இல்லதா காமினிக்கும் சமக்குச்சிக்கும் கல்யாணம்? ஐயோ சமக்குச்சிக்கு 80 வயசு. பரவாயில்ல அவர் துணியில கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு. நீங்க கண்டவன் பேச்ச கேட்டு இப்படி ஆடுறீங்க. ஓகே நடக்கிறத நடக்கட்டும், நானே மோதி பாக்குறேன். மாமா ஒரு சின்ன சேஞ்ச், போட்டிக்கு அப்புறமா நிச்சயதாரத்தை வச்சுக்குவோம். இப்ப பொட்டி எடுத்துக்கிறேன். அதுதான் நடக்காது. ஏன் மாப்பிள கொண்டு வந்த சீர்வரிசையை திருப்பி அனுப்பினா என் குலதெய்வம் குமுறும். குடுத்துட்டு வந்தா என் குலதெய்வம் கதரும். குமுறும் கதரும் குமுறும் குமுறுங்க. காமினி மாப்பிளைக்கு ஒரு அரைக்கப் கருங்காப்பி கொண்டு வா. அரைக்கப்பா சார் போஸ்ட். ராஜேஷ் உங்கள் அலுவலகத்திற்கு பலமுறை டெலிபோன் செய்தும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து உங்களுடன் கலந்து முடிவெடுக்க விரும்புகிறேன். அதில் உங்களுடைய எதிர்காலமும் அடங்கி இருக்கிறது. போலீசார் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல இவளை சந்திக்காம இருக்கிறது தான் நல்லது. என்ன தம்பி? என்ன தம்பி இந்த நேரத்துல வீட்ல இருக்கிற? ஆபீஸ்க்கு மட்டமா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வேணுமா? எடுத்துக்கிட்டு போய் பிரயோஜனம் இல்ல. கண்ணாடி ரிப்பேர்ல இருக்கு. இப்ப நான் அதுக்கு வரல. நம்ம காமினிக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிவிட்டேன். யாரு மாப்பிள? மாப்பிள ஏ ஒன் பாத்து மடே. விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இப்ப எங்கிட்ட ஒண்ணும் பணம் இல்ல. பணம் வேணாம்ப்பா, ஒரு சின்ன துப்பு கொடுத்தா போதும். அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த 10,000 எனக்கு தான். ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். கொடுப்பிய? என்ன இன்ஃபர்மேஷன்? எதை பத்தி வேணும்? ஒரு நாள் ராத்திரி உன் வீட்டுக்கு முன்னால ஒரு கார் நின்னுச்சே, அந்த காரோட நம்பர் என்னன்னு உனக்கு தெரியுமா? எந்த காரு என்ன நம்பர்? நீ கூட சொன்னியே எந்த முட்டா பையலோ நிறுத்திட்டு போயிட்டான்னு. அந்த கார் தான். அதுவா? இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஒரு கார்ல ஒருத்தனை வச்சு மலை உச்சில இருந்து உருட்டி விட்டு கொன்னுட்டாங்கன்னு பேப்பர்ல வந்துச்சே. ஒருவேளை உன் வீட்டு வாசல்ல நின்ன இந்த கார் தான் அந்த காரா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த காரோட நம்பரை கொஞ்சம் சொல்லப்பா. எனக்கு தெரியாது சார், நான் பாக்கல. மட்டேன் சார் என்ன சொல்லிக்கிட்டா? நானும் அந்த கார் நம்பரை பார்க்கல. பார்த்திருந்தா மட்டும் அந்த குலகாரனை கண்டுபிடிச்சிடுவீங்களோ? கவனமா கேளு. உருட்டி விடப்பட்ட காரோட நம்பரும் உன் வீட்டு வாசல்ல நிறுத்தப்பட்ட காரோட நம்பரும் ஒன்னா இருந்ததுன்னா
செத்தவன் இந்த தெருவில் தான் கொலை செய்யப்பட்டிருக்கணும். அந்த கொலகார இந்த தெருவில் தான் குடியிருக்கணும். சரி, கொலகார இந்த தெருவிலேயே இருக்கான்னு வச்சுங்க, எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? ஈஸி. ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி அவங்களை எழுப்பி முட்டிக்கு முட்டி கொட்டி மொழி பிரிங்கும்படியா கேள்விகளை கேட்டு அந்த கொலகார பாவிய நான் கண்டுபிடிச்சிடும். என்ன தம்பி யோசிக்கிறான்? முகமெல்லாம் குப்புன்னு வேர்த்துடுச்சு. கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி. எங்கிட்டயே வழிய கேட்டு அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சு 10,000 நீயே தட்டிக்கலாம்னு பாக்குறல்ல? வேண்டாம்ப்பா, என் வகுத்தறிச்சில குட்டிக்காத. தலையை வலிக்குது சார். அது எப்படி? நான் எப்ப வந்தாலும் உனக்கு தலை வலிக்குது. தலை இருக்குது, வலிக்குது. விடுங்க சார், நான் ராதாவை பார்க்க போகணும். ராதாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. வா போகலாம். கையெழுத்து கும்பிடுற, இடத்தை காலி பண்ணுங்க. சரி, இப்பவே போய் ஒவ்வொரு கதவா தட்ட ஆரம்பிக்கிறேன். See you again.